இந்த அருமையான ஒரு மாலை பொழுதில், இனிமையான ஒரு விழாவில், இங்கே நன்னெறி ஆசிரியர்களுக்கு ஒரு விருது விழா, அதிலே மாபெரும் வெற்றியாளர்கள், தான் எடுத்த தொழிலெல்லாம் வெற்றி பெற்று இங்கே அமைந்திருக்கும் திரு கரிகோல்ராஜ் உட்பட அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி, இங்கே முதலில் அமைந்திருக்கும் என்னுடைய ஆசிரிய பெருமக்கள், இங்கே வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், நல்லறி விருது பெற்ற ஆசிரியர்களினுடைய உறவினர்கள், மாணவ செல்வங்கள், மாணவிகள், ஊடக நண்பர்கள், அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அருமையான விழாவிலே கலந்து கொள்வதிலே உண்மையிலேயே மிக பெருமை அடைகின்றேன். ஏனென்றால் நான் அத்துணை பேரும் சொன்னது போல நாகமலை புதுக்கோட்டையிலே பிறந்து, இன்று என்னுடைய ஊரின் மண்ணிலே அமைந்திருக்கும் இந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக ஆகியிருக்கிறேன் என்றால், அது இந்த அன்றாலும் வழிபடும் அந்த மதுரை மீனாட்சியின் துணை என்று கூறி, திரு கரிகோல்ராஜ் அவர்கள் கூறியது போல நாகமலை புதுக்கோட்டையினுடைய வரலாறை நான் சொல்லி இந்த விழாவினுடைய உரையை துவக்கலாம் என்று இருக்கின்றேன். நாகமலை புதுக்கோட்டையை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. நீங்கள் நாகமலை புதுக்கோட்டை கிராமத்திற்கு வாருங்கள். அங்கே ஒரு தடாதகை பிராட்டியார் என்று ஒரு தெய்வம் இருக்கிறது. அதை தெய்வம் என்று விரும்புகிறீர்களா இல்லையா என்பதை நான் இங்கே கூற வரவில்லை. அங்கே இன்றும் மஞ்சளரச்சான் கல் என்று ஒன்று இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். தூரியத்தான் கல் என்று ஒன்று இருக்கிறது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த பக்கத்திலே கடம்ப வனம் சூழ்ந்த ஒரு கிணறு இருக்கிறது, அதை கடம்படி கிணறு என்று அழைத்து அது தீர்த்தமாக வழிபட்டு இருக்கிறார்கள். அந்த கடம்ப வனத்தில் உள்ள ஆரம்பித்த ஒரு நதிதான் கிருதுமால் நதி. அது அங்கே அழகாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு அருமையான ஊர் நாகமலை புதுக்கோட்டை. இந்த நாகமலை புதுக்கோட்டை இந்த வரலாறை கடந்து இன்று தமிழ்நாட்டில் எல்லாம் தெரிகிறது என்றால், உண்மையிலேயே நான் சொல்லிக் கொள்வேன், இந்த ஜெயராஜ் நாடார் பள்ளிக்கூடமும் இந்த வெள்ளச்சாமி நாடார் கல்லூரியும் இல்லை என்றால், இந்த நாகமலை புதுக்கோட்டை ஒரு கல்வி அறிவில்லாத ஒரு சிற்றூராகத்தான் இருந்திருக்கும் என்பதை இங்கே உறுதிபட கூறுவதிலே பெருமை அடைகின்றேன். ஏனென்றால் நானெல்லாம் இந்த பள்ளியிலும் கல்லூரியிலுமே படித்து, இந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் 1966 ஆரம்பிக்கும் போது இந்த அரைக்கால் சட்டையை அணிந்து கொண்டு ஒரு உடைந்த சைக்கிளிலே அங்கே சென்று அண்ணாதுரை அவர்கள் அங்கே அடிக்கல் நாட்டும் பொழுது, ஏதோ ஒரு பல்கலைக்கழகம் வருகிறதே, அதெல்லாம் நாம் இங்கே கொடுத்து வைக்க வேண்டும் என்று ஏங்கி காத்து கொண்ட சிறுவர்களில் நானும் ஒருவன் என்பதை இங்கே பெருமையுடன் உங்களிடம் கூறிக்கொள்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நகர இந்த நாகமலை புதுக்கோட்டையிலே ஒரு அருமையான பள்ளி, அதை சார்ந்த ஒரு கல்லூரி, உலகமெல்லாம் சிறந்து விளங்கிய ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது என்றால், உண்மையிலேயே இந்த சமுதாயத்தை நான் என்றென்றும் வணங்குவேன் என்று உறுதிபட கூறுகின்றேன். இன்று நல்லாசிரியர்கள் இங்கே நல்லறி ஆசிரியர்களாக இங்கு பாராட்டப்படுகிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் இன்று படிக்கும் படிப்பு, நீங்கள் இன்று கற்றுக்கொள்ளும் இந்த அறிவு மட்டும் உங்களுக்கு இந்த பெருமையை தருகிறது என்று நீங்கள் நினைத்தீர்களானால் அது முற்றிலும் தவறு. இங்கே இருக்கும் அத்துணை 12 பேரும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஏதோ அவர்கள் வாங்கிய பட்டத்தினால் மட்டுமே இந்த நல்லறி ஆசிரியரை
பெற்றார் என்றால் அது இல்லவே இல்லை. ஏனென்றால் அத்துணை பேரும் நீங்கள் இன்று படித்த கல்வியை ஒரு பாஸ்போர்ட்டாக, இந்த நாட்டிலே நுழையும் ஒரு அனுமதி சீட்டாக எடுத்துக்கொண்டு நீங்கள் இன்னும் என்ன படிக்க வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்து உங்களை வளர்த்து கொண்டால் மட்டுமே இது போன்ற ஒரு ஆசிரியர் விருதை நீங்கள் பெற முடியும். ஏனென்றால் இந்த தமிழ்நாடு உயர்கல்வியிலே ஒரு சிறந்த தமிழ்நாடு மாவட்டம். ஏனென்றால் எத்துணையோ இன்று இருந்தாலும் இந்தியாவினுடைய இந்த உயர்கல்வி 26 விழுக்காடுகளை தொட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு மட்டும் 49 விழுக்காடுகளை தொட்டிருக்கிறது என்றால் அதற்கு உரியவர்கள் யார், அதை வளர்த்தவர்கள் யார் என்று என்னுடைய மாணவ செல்வங்கள் சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், சுதந்திரத்திற்கு பிறகு 8 விழுக்காடுகள் இருந்த கல்வியை 88 விழுக்காடுகளாக மாற்றி காட்டியவர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள். கர்மவீரர் காமராஜர் அவர்களை படித்தா இத்தனை புகழ் பெற்றார், பட்டம் வாங்கியா இவர் இவ்வளவு புகழ் பெற்றார், இல்லவே இல்லை. ஒரே ஒரு உதாரணத்திற்கு நான் அவரை இங்கே கூற விளைகின்றேன். கர்மவீரர் காமராஜர் அவர்கள் முதல்வராக அமர்கிறார்கள். முதல்வராக அமர்ந்து அவர் விருதுநகர் மாவட்டத்திற்கு தன்னுடைய காரிலே வரும் பொழுது அந்த வயல்வெளியிலே ஒரு சிறுவன் மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த சிறுவனை தன்னிடம் அழைத்து, என் அருமை தம்பியே, நீ ஏன் மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிறாய், நீ பள்ளிக்கு செல்ல வேண்டாமா என்று அங்கே கேட்கிறார். உடனடியாக அந்த சிறுவன் சொல்லுகிறான், ஐயா, நான் இந்த மாடை மேய்க்கவில்லை என்றால் எனக்கு எங்கள் வீட்டிலே மதிய உணவு கிடைக்காது. அந்த மாடை மேய்க்கவில்லை என்றால் எனக்கு மதிய உணவு கிடைக்காது என்று கூறியவுடன் கண்ணீர் சிந்திய ஒரு தலைவராக அங்கே சென்னைக்கு செல்கிறார். அத்துணை அமைச்சர்களையும் அழைக்கிறார், அத்துணை அதிகாரிகளையும் அழைக்கிறார். நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியாது, இந்த என்னுடைய சிறுவர்களுக்கு, என்னுடைய சிறுமிகளுக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு கல்வி அறிவை புகட்ட வேண்டும். அப்படி அவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு மதிய உணவுடன் கல்வியை கொடுக்க வேண்டும். அமைச்சர்களே, அதிகாரி அவர்களே, அதற்கான வேலையை தொடங்குங்கள் என்று கூறுகிறார். அப்பொழுது அந்த அதிகாரிகளும் அமைச்சர் அவர்களும் காமராஜர் அவர்களிடம் கூறுகிறார்கள், முதல்வர் அவர்களே, நீங்கள் இலவச கல்வியும் இலவச உணவும் கொடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு செல்ல வேண்டுமானால் நம்மளுடைய கருவூலம் அங்கே பணம் இல்லாதவர்கள் போய்விடும், பணம் பற்றாக்குறை வந்துவிடும், தமிழ்நாடு அங்கே ஏழை நாடாக மாறிவிடும் என்று கூறுகிறார்கள். என்னுடைய அருமை மாணவ மாணவிகளே, கர்மவீரர் காமராஜர் அவர்கள் என்ன சொன்னார் என்றால், நான் என்னுடைய குழந்தைகளுக்கு அந்த கல்வியை கொடுக்கும் பொழுது பண பற்றாக்குறை வந்ததென்றார், கருவூலம் காணாமல் போய்விட்டது என்றார், ஒவ்வொரு வீடாக சென்று பிச்சை எடுத்தாவது கல்வியை கொடுப்பேன் என்று கூறியவர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள். அவர் வளர்த்த கல்வி இன்று 88 விழுக்காடுகளையும் கடந்து உயர்கல்வியிலே 49 விழுக்காடுகளையும் தொடர்ந்தோம் என்றார், அது கர்மவீரர் காமராஜர் தொடங்கி வைத்த அந்த கல்விதான் என்பதை இங்கே உறுதிப்படுத்த விரும்புகின்றேன். நீங்கள் கல்வியை மட்டும் எடுத்து ஒருவர் பெரிய ஒரு விருதுகளை பெற முடியாது. அடுத்து எங்களுடன் வாழ்ந்தும் இறந்தும் வாழ்ந்தும் இருந்து கொண்டிருக்கிறாரே எங்களுடைய பெரும் விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் அவர்களை நீங்கள் கட்டாயமாக இந்த நன்னெறி ஆசிரியர் விருதுகளே நீங்கள் நினைவு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் கல்வி கற்றது என்னவாக இருக்கட்டும், ஏதோ எம்டெக் டிகிரி வாங்கியதனால்
இன்று உலக அரங்கிலே ஒரு பெரும் விஞ்ஞானியாக திகழவில்லை. சமுதாயத்தை கடந்து, கட்சிகளை கடந்து அத்துணை மக்களினுடைய உள்ளத்தில் நிற்கிறாரே, அதற்கு காரணம் அவருடைய கடுமையான உழைப்பு. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். தன்னுடைய ஜனாதிபதியின் பதவியை முடித்து ஜனாதிபதி மாளிகையை விட்டு அவர் வெளியே வர இருக்கிறார். அப்பொழுது கொண்டு போன இரண்டு சூட்கேஸ்களை கையில் எடுத்து வருகிறார். அதை விட அவரிடம் எதுவும் இல்லை. அந்த இரண்டு சூட்கேஸ்களையும் கையில் வைத்துக் கொண்டு அத்துணை பேரும் கண்ணீர் மல்க வழியனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர் தோட்டக்காரரை அழைக்கிறார். என்னுடைய அருமை நண்பரே, நீங்கள் தண்ணீர் அனுப்பீர்களே, அந்த தண்ணீர் அடிக்கும் அந்த டியூபை கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறார். எதற்கையா கூறுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, ஒன்றுமில்லை, அந்த தண்ணீர் பீச்சும் அந்த டியூபை வைத்து இந்த ரெண்டு சூட்கேஸ் மேலையும் தண்ணி அடி என்று கூறுகிறார். ஐயா, நீங்கள் வைத்திருக்கிறதோ ரெண்டு பழமையான சூட்கேஸ், அதிலே தண்ணீர் அடித்தேன் என்றால் அதை கெட்டுவிடுமே என்று கூறும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன்னுடைய உதவியா நான் இந்த ஜனாதிபதி மாளிகையை விட்டு வெளியேறும் பொழுது இந்த ரெண்டு சூட்கேஸ்களை கழுவி செல்வதனால் ஒரு தூசியை கூட இந்த ஜனாதி மாளிகையில் இருந்து எடுத்துச் செல்லவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே அந்த தலைவர் வெளியே வருகிறார். நினைத்து பாருங்கள், ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர், எத்துணையோ இல்லங்களை சுமந்தவர், ஒரு நாள் தனக்கு ஒதுக்கப்பட்ட மூன்று அந்த சப்பாத்திகளுக்கு பதிலாக ஐந்து சப்பாத்தி சாப்பிட்டார் என்பதற்காக அந்த வீட்டிலே ஒதுக்கப்பட்டவர் ஜனாதிபதியாகிய பிறகும் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளவில்லை. ஊழல் என்பதை கட்டாயமாக ஒழிக்க வேண்டும் என்பதை அங்கே காட்டியவர் அந்த ஜனாதிபதி அவர்கள். அந்த பெருமைதான் இன்றும் நம்மளிடம் நிற்கிறது.